வழிபாடு சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த புகைப்படத்தை எல்லாருமே பாருங்க. இந்த புகைப்படம் என்ன சொல்ல வருது அப்படின்னாக்க, இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களினுடைய மகனான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காடுவெட்டியில் அமைந்திருக்கக்கூடிய திரு குரு அவர்களினுடைய அந்த முழு உருவ புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது போல அவர்களினுடைய இறப்பிற்கு பின்பாக வந்து நடித்து அங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றிய ஒரு புகைப்படம் தான். அடுத்து வரக்கூடிய புகைப்படத்தையும் பாருங்க. இந்த புகைப்படத்தை பாத்தீங்கன்னாக்க, காடுவெட்டி குரு அவர்களினுடைய தாயார், மகன் மற்றும் குடும்பத்தார்களிடத்திலே திரு உதயநிதி அவர்களும் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தற்போதைய அமைச்சர்களான திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் மற்றும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் உடன் இருக்கக்கூடிய இந்த புகைப்படம். இந்த புகைப்படம் இந்த தருணத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உணர்த்தக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னாக்க, திரு காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை தவிர்த்து காடுவெட்டியில எந்த ஒரு கொடியும் பறந்ததாக வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது. ஆனால் திரு குரு அவர்களினுடைய மறைவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட உதயநிதி அவர்களும் மற்றும் திமுகவினுடைய இன்றைய முதல்வர் அவர்களும் அன்றைய மாவட்ட செயலாளராக இருந்த திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களையும் அண்மை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களையும் தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பு அரணாக காடுவெட்டி கிராமத்திற்குள்ளே அழைத்து சென்று அவர்களுடைய மகனிடத்திலே பேரம் பேசப்பட்டது. திமுகவிற்கு இங்கே இருக்கக்கூடிய வன்னியர்களை எப்படியாவது வரக்கூடிய தேர்தலிலே வாக்கை பெற்றுக் கொடுங்கள், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், உங்களுக்கு நாங்கள் அரணாக இருப்போம், உங்களுக்கு நாங்கள் அதை செய்வோம், உங்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் என்றார்கள். ஆனால் தேர்தல் நேரத்திலே மட்டும் திரு குரு அவர்களினுடைய மகனை கொம்பு சீவி விட்டு அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரத்திலே ஈடுபடுத்தி அவரை அரசியல் ஆதாயத்திற்காக பலி ஆடாக மாற்றியிருக்கக்கூடியதுதான் இந்த திமுக. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல இதை மிக முக்கியமா பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய பகுதியான அரியலூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜெயங்கொண்ட பகுதி, இந்த ஜெயங்கொண்ட பகுதியில அதிகபட்சமா வன்னியர்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துறாங்க. தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னாக்க, வன்னியர்களுக்கு திமுக அரணாக இருக்கும், வன்னியரனுடைய வேட்பாளரை தான் இங்கே எம்எல்ஏவா நிறுத்துறோம், அதனால திமுகவிற்கு வன்னியர்கள் என்றும் பாதுகாக்கவும் இருக்க வேண்டும், வன்னியர்களுக்கும் திமுக பாதுகாக்கவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஜெயங்கொண்ட பகுதியினுடைய பேராட்சிக்கான தலைவர் அப்படிங்கிறது வேறு ஒரு கட்சிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னாக்க, அங்கே அதிகமாக பேரூராட்சி மன்றத்தினுடைய வார்டுகளை கவுன்சிலர்களை பெற்றிருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை திமுக ஆதரிக்காமல் ஒரு இடத்திலே சிண்டை முனைந்து மறு இடத்திலே சண்டையை மூட்டி இவர்களுக்கு உள்ளான பகை நிலையை மீண்டும் அதிகமாக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் திமுக செய்திருக்கின்றது. இது மட்டும் கிடையாது, பல்வேறு இடத்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த கிராமங்களில இது மாதிரியான பொய் பிரச்சாரங்களை தான் திமுக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துல, தர்மபுரி மாவட்டத்துல உட்பட பல்வேறு இடங்கள்ல வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அந்த பகுதிகளில் வன்னியர்களுக்கு இடத்தை ஒதுக்கிடாமல் மாற்று கட்சிக்கும் மாற்று சாதியினருக்கும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். ஏன், ஒரே கேள்விதான். தென் மாவட்டங்களிலே வன்னியர்கள் இல்லை என்று சொல்லுகின்றார்களே, அந்த தென் மாவட்டங்களிலே தாங்கள் அதிகமாக வாழ்கின்றோம் என்று சொல்லக்கூடிய மற்ற கட்சியினருக்கும் மற்ற சமுதாயத்தினருக்கும் இங்கே கடலூர் மாவட்டத்திலே ஒதுக்கிய அந்த சீட்டை ஏன் தென் மாவட்டங்களிலே ஒதுக்கப்பட வைக்கவில்லை, கடலூர் மாவட்டத்திலே ஒதுக்கக்கூடிய அந்த யோசனை ஏன் தென் மாவட்டங்களில் உங்களுக்கு தோன்றவில்லை, மிக மிக முக்கியமானது என்னவென்றால் வன்னியர்களை அழித்தொழிப்பதற்கான திட்டம்தான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர்கள் வன்னியர்களை நிறுத்துகின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் உங்கள் சாதியினர்தான், அவருக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அதே சாதியை வைத்து வாக்கினை பெற்றுக்கொண்டு அவர்களை அட்டகத்தியாக அவர்களினுடைய அரசியல் கட்சிகளிலே பயன்படுத்துகின்றார்களே, ஏன் இந்த அவலநிலை? அன்னைக்கு இந்த வன்னியனோட ஓட்டு அரியலூர் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையை முற்றிலுமாக நாங்கள் கலைப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து காடுவெட்டி மண்ணிலே காலை வைத்த உதயநிதி அவர்களை
அன்றே வன்னிய சமூகம் விரட்டி அடித்திருந்தால் இந்த நிலை இங்க வந்திருக்கின்றது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த சமுதாயமும் அந்த சாதியும் மண்ணா போறதுக்கான காரணம் எவன் எதை சொன்னாலும் இழிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான். இன்னைக்கு அதே பகுதியிலே காடு வெட்டி குரு அவர்கள் ஏன் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை முற்றிலுமாக புறக்கணித்தார்கள் என்றால், அவர்கள் நம்ப வைத்து கழுத்தை அறுப்பவர்கள். அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வன்னியர்களை கொண்ட அந்த மாவட்டத்திற்கு வன்னியர்களுக்கு திமுக செய்தது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு கிடையாது. மாறாக அதே வன்னியர்களை வைத்துதான் அடியாள் சாதியாக அடியாள் சமூகமாக மாற்றி கொண்டிருக்கின்றது. இவற்றை எல்லாம் அறியாத புரியாத தெரியாத அப்பாவி வன்னியர்களை அரசியல் பலிகளாக மாற்றி இன்று எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இனத்தை குழி தோண்டி புதைக்கும் செயலை திமுக கையில் எடுத்திருக்கின்றது. அன்னைக்கு வந்து சொன்னாங்களே காடு வெட்டி குரு அவர்களினுடைய குடும்பத்திற்கு நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு, அதுக்கப்புறம் ஆலையை காணுமே, அதுக்கப்புறம் அட்ரஸே காணுமே, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை அந்த காடு வெட்டிக்கு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் எத்தனை தடவை அந்த சயங்குண்டம் வந்துட்டீங்க, அரியலூருக்கு வந்துட்டீங்க, சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த அரசியல் அதிகாரத்தை வன்னியர்களின் மூலியமாக ஆதாயத்தை கைப்பற்றி விட்டு அவர்களின் மீதான அடக்குமுறைகளை கட்டவித்து விடப்பட்டு இன்னைக்கு பல்வேறு இடங்களிலே வன்னியர்கள் முன்னேறுவதற்கு தடையாக இருப்பது திமுக தான். நீங்கள் இதை புரிஞ்சிக்கலனாலும் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்களே, நீங்கள் நிச்சயம் இதை உணர்வதற்கான காலம் வரும். இன்னைக்கு ஆடுதுறை பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட திரு மாக ஸ்டாலின் அவர்கள் ஒரு பகுதியாக இருக்கிறார். இன்னொரு பகுதியை மாற்று கட்சிக்கு அவங்க ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திட்டமிட்டு நீ யாரு வேணாலும் வரலாம், ஆனால் ஒரு வன்னியன் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவராக கூட வரக்கூடாது என்பதுதான் இங்கே அரசியலிலே அனாதையாக்கப்பட்ட திராவிட இயக்கங்களினுடைய வன்னிய எதிர்ப்பாளர்களினுடைய சித்தாந்தமாக இருக்கின்றது. நீங்க புரிஞ்சுக்கணும், வருவான் நல்லா இழிப்பான் ஓட்டு கேட்பான் எல்லாம் அதை பண்ணும் இதை பண்ணும்னா அதுக்கப்புறம் எவனும் வரமாட்டான். இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க, சட்டமன்ற தேர்தல்களிலே நானும் உன் சாதியை சார்ந்தவர் தான் என்று கூறிக்கொண்டு இங்கே வந்தவர்கள் எல்லாம் அதுக்கப்புறம் உங்கள் தொகுதிக்கு வந்தாங்களா, உங்கள் வீட்டில் வந்து காலில் வந்து வாக்கு கேட்டாங்களா, உங்கள் வீட்டுக்கு இப்போ வந்து ஒரு வாய் தண்ணி குடிப்பாங்களா, சொல்லுங்க பார்ப்போம். வரமாட்டார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய வீட்டிற்கு சென்றாலும் சரி நீங்கள் வாங்க. அது மட்டும் கிடையாது, அவர்கள் இல்லம் தேடி கல்வி என்பது போல இல்லம் தேடி குறைகளை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே, இவர்கள் எங்கே? அனாதை ஆக்கப்படுகின்றோம். இந்த வன்னியர் சமூகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வன்னியர் சமூகம் அனாதை ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐயா என்கிற ஒற்றை தலைமையின் கீழ் நீ ஒன்றிணையாமல் உணராமல் இருப்பாயே எனில் நீ திராவிடத்தால் அழிந்து போகக்கூடிய வன்னியனாக மாறுவாய். ஆனால் அந்த தருணத்திலும் உன்னை காத்து நிற்கக்கூடிய காவலராக மருத்துவர் ஐயா அவர்கள் இருப்பார் என்பதை காலம் கணிந்து நீ புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள் வன்னியனே. நமக்கான நாதி, நமக்கான அடையாளம், நமக்கான ஆதி எல்லாமே ஐயா தான், மருத்துவர் ஐயா தான். நீ புரிஞ்சுப்பார், யோசிச்சுப்பார், ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துப்பார். இன்னைக்கு வன்னியன் எந்த இடத்துலலாம் தாக்கப்பட்டனோ அந்த இடத்துலலாம் திமுக நின்றுதா அண்ணா திமுக நின்றுதா அல்லது ஐயா நின்னாரான் யோசிச்சுப்பார், யோசிச்சு பார்த்து முடிவெடு. இந்த இனத்திற்கான விடியல் என்றால் அது திரு ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் என்று கூறி எல்லோரும் ஒன்றிணைவோம். பாட்டாளியாய் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.